நமஸ்காரம் 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 நேயர்களே, இந்த நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா வாஸ்து, நியூமராலஜி, ப்ரொடாலஜி கூடவே எனக்கு என்ன ஜெம்மாலி சம்மந்தமானதான் நிறைய கருத்துக்கள் பேசிட்டு இருக்கோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறைய பேருக்கு வந்து என்னென்னு கேட்டால், ஒரு சில காம்பினேஷன் பீப்புளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், தோஸ் ஆர் பார்ன் ஆன் நம்பர் 3 and 5 காம்பினேஷன், ஆர் 5 and 3 காம்பினேஷன், ஆர் 5 and 5 காம்பினேஷன், ஆர் 1 and 1 காம்பினேஷன், இந்த மாதிரி பீப்புளுக்கு, ஆர் 1 and 2 காம்பினேஷன் பீப்புள், இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து என்னென்னு கேட்டால், இவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஹைப்பர் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் வந்துட்டு என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவர்களை சுகராக மாறிக்குது. இந்த மாதிரி சுகராக மாறும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோதான் ஒரு கண்ட்ரோலில் வந்தாலும் என்னென்ன அவங்களால முடிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 400 வந்தது, 500 வந்துடுது, அப்புறம் திடீர்னு வருது, இதில் சம்டைம்ஸ் லோ வந்துடுது, லோ சுகர் வந்துடுது. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால், இவங்க வந்து நியூமராலஜி முறைப்படி பெயர்களில் மாற்றமும் செய்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம் ரொம்ப சிம்பிளாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரத்தில் சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சு, 3 and 3 வெண்டைக்காய் அந்த டெய்ல் அந்த பாட்டம் கட் பண்ணிட்டு 2 புழந்து அது தண்ணியில் ஊற வச்சிடணும். அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு இந்த தண்ணீரை வந்து குடிக்கப்பட வேண்டும். இது போன்ற நினைக்கிறேன், 48 நாட்களுக்கு தன்னுடைய குலதெய்வத்தை நினைத்து இந்த தோஷம் விலக வேண்டும், இந்த பிரச்சனை கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணியை, பச்சை வெண்டைக்காய் குடிக்கப்பட்டால் கண்டிப்பாக எனது சுகர் அப்படியே கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. குறிப்பாக 3-5 காம்பினேஷன், 5-3 காம்பினேஷன், இந்த மாதிரி நிறைய சில காம்பினேஷன்ஸ் இருக்குது, இவர்கள் ட்ரை பண்ணலாம், தவறேதும் கிடையாது. இப்படி இதை செய்யும் பொழுது என்னென்னா, கண்டிப்பாக காஃபி டீ அருந்துவதை சற்று குறைத்து கல்பட வேண்டும். இப்போ நிறைய பேர் நினைக்கிறேன்னா, சார் நான் கவர்மெண்ட் டெஸ்ட் எழுதுறேன், எனக்கு வந்து கிடைக்கணும், அதாவது எனக்குன்னா ஒரு டிஆர்பி எழுதுறேன், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் இருக்கு, சார் நான் அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறேன், சார் அந்த எக்ஸாமினேஷன் நான் பாஸ் ஆகணும், 2 வருஷமாக எழுதுறேன், 3 வருஷமாக எழுதுறேன், எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க என்னன்னு கேட்டால், கண்டிப்பாக அவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம், அல்லது ராமானுஜர் வழிபாடும் அவசியம். இது ரெண்டும் நம்ம வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக அந்த டிஆர்பி எக்ஸாமில் இவங்க பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டால், நான் வந்து டெட் எழுதுறேன் சார், என்னென்னு கேட்டால், ஒரு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த காளியம்மன் வழிபாடு அவசியம், அந்த காளியம்மன் கோவிலுக்கு சென்றால் கூட என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு 45 எலுமிச்சம்பழம் மாலையாக கோர்க்கப்பட்டு அதை காளியம்மனுக்கு போடப்பட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது சார் நாங்கள் வந்து இந்த பக்கம் கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த மாதிரி சைடில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இவர்கள் வந்து என்னென்னு கேட்டால், மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று 45 எலுமிச்சம்பழம் மாலையாக கோர்க்கப்பட்டு அம்மனுக்கு போடப்பட்டாலும் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எழுதும்போது அவங்களுக்கு ஒரு தைரியம் ஏற்பட்டு நல்லா எக்ஸாமினேஷன் நல்லா கரெக்டாக எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்கு. எழுதினால் என்னது, வெற்றி உங்கள் கையில். இப்படி அந்த எக்ஸாமினேஷன் எழுத போகும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் ஐயோ என்னோட நேம் வந்து இந்த மாதிரி நியூமராலஜி பிரகாரம் இல்லை சார், அல்லது எங்கள் வீடு வாஸ்து பிரகாரம் இல்லை சார், எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு ஃபெயிலூர் தான் வந்துட்டே இருக்குது, என்ன எங்கே போனாலும் எனக்கு இந்த மாதிரி தோல்விகள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கும் உங்களுக்கு வரக்கூடாது. பெயர் வந்து நியூமராலஜி பிரகாரம் இல்லை என்றால் கூட, நம்ம பெயர் நியூமராலஜி பிரகாரம் தான் இருக்குங்கிற ஃபீல் வச்சுக்கணும். கூடவே வாஸ்து பிரகாரம் வீடு இல்லைன்னா கூட, வீடு நம்ம வீடு வாஸ்து பிரகாரம் தான் இருக்குது, கண்டிப்பாக இந்த அட்டெம்ப்ட்டை நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், பாஸ் ஆகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து முதல்ல வரணும் அவங்களுக்கு. அந்த எக்ஸாமினேஷனுக்கு முதல் நாள் வந்து என்னென்னு விடிய விடிய உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது போகிறது வரதெல்லாம் வேலைக்கு ஆகாது, லிமிட்டட் டைம் மட்டும் படிங்க. அதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக மைண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு போனால் மட்டும்தான் பிரெயின் வந்து கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும், இல்லை என்றால் வேலை செய்யாது. இப்படி சில கருத்துக்கள் இருக்குது. சார் நான் ராமானுஜர் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, ராமானுஜர் ஃபோட்டோ வச்சு வீட்லேயே நீங்கள் கும்பிடலாம். இப்படி நிறைய கருத்துக்கள் என்னென்னு கேட்டால், நம்ம தினந்தோறும் நிறைய கருத்துக்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு கருத்துக்களும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, குறித்து வச்சுட்டு என்னென்னு கேட்டால் அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் வந்து உங்கள் கையில் கிடைக்கும். எங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.goldtime27.com இருக்குது. ஃபேஸ்புக்கில் போயிட்டு எங்களோட இதில் கூட நீங்கள் உள்ள நீங்கள் மிங்கிலானீங்கன்னா நிறைய கருத்துக்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.